ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி டைலரிங் பிளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம ஏற்கனவே வந்து கட்டிங் போட்டிருந்த சிக்ஸ் பீஸ் பேனல்ன்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ட்ரெஸ்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ. இதை பாருங்கள், பீஸ் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். ஹாஃப் இன்ச்சுக்கு பீஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். இப்போ அந்த நம்ம சிக்ஸ் பீஸ்க்கு வந்து நம்மளுக்கு ஃபைவ் பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியாக இருந்தது இல்லையா, அதனால் நம்ம ஃபைவ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா, நம்ம ஹாஃப் இன்ச்சில் அடிக்கிறது இல்லாமல் டபுள் ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வந்து அப்படியே பீசஸாக இருக்கிறதுனால நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அது பிறகு படிமான தையல் ஒரே சைடு வர மாதிரி கிளாத்தை ஒதுக்கி ஒரு தையல் போட்டிங்கனாக்கா இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு படிமான தையலும் போட்டிருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க, பாருங்கள் ரெண்டு தையல் போட்டாச்சுங்களா. இப்போ அடுத்தது இப்போ ஃபோர் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபைவ் பீஸ் வந்து லாஸ்ட் ஒன்று நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன் டபுள் ஸ்டிச்சுனாக்கா, இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க ரொம்ப பெரிய தையல் வச்சு அடிச்சிருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் நெருக்க தையல் அடித்து ரெண்டு தையல் போட்டோங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தையல் விடாது. ஓகேங்களா, இப்போ மொத்தம் அடித்தாச்சு. அடுத்தது நான் வந்து படிமான தையல் பார்த்திங்கன்னா ஒன் சைடு தனியாக வந்து இந்த துணியை ஒதுக்கி கார்னரில் வரா மாதிரி அந்த தையல் வந்து போடணும். இப்படி பார்த்திங்கனாக்கா எல்லாத்துக்குமே அந்த ஃபைவ் பீஸ்க்கும் வந்து நம்ம போடுற மாதிரி தையல் வந்து போட்டுடணும். இப்போ எல்லாத்துக்கும் போட்டாச்சுங்க, ஊர்லக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஃபைவ் பீஸ் பேனல் வந்து ட்ரெஸ் வந்து நான் போட்டு தைச்சிட்டேன். அதே மாதிரி ஓவர்லக்கும் போட்டுட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரின்ஸஸ் கட்டுக்கு ஃப்ரண்ட்டு ப்ரின்ஸஸ் கட்டு, பேக் வந்து நார்மல் இல்லையா, அதுக்கு நெக்குக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன். அதனால் கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எப்போனாலும் இது வந்து வேர் பண்ணலாம். நீங்கள் சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி நீங்கள் வேர் பண்ணலாம். கிளாத் ரொம்ப நல்ல சாஃப்ட் கிளாத்து. பாந்தினி மெட்டீரியல்னு கேட்டிங்கனாலும் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது நிறைய. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படியோ நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து நான் வந்து கட்டிங் பண்ணிடுறேன். ஏன்னா அதோட முடிச்சாக்கா உள்டெல்லாம் பிசுறு தெரியும் இல்லையா, அதனால் அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சேன் பார்த்திங்கன்னா ஷேப் அழகாக இருந்திருக்குல்ல. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாட் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் ஸ்டிச் பண்ணலாம். டாட் போட்டுடுறேன், டாட் போட்டுட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டாக்கா நம்ம ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். பேக் ஃபிட்டிங் வந்து டாட் போடும்போது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து கீழே வந்து எப்படி பண்ணாலுமே அது ஃபோல்டிங் ஆகிடும். கிளாத் வந்து அந்த மாதிரின்றதுனால டபுள் ஃபோல்டிங்கு. அதுக்கடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு லேஸ் மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். நம்ம வந்து ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே இருக்கணும் இல்லையா, அதனால வந்து லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி லேஸ் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கிட்டீங்கன்னாக்கா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு ஒரு மீட்டர் வாங்கும் போது தான் ரேட் அதிகமாக இருக்கும் இது. அதனால் பஞ்ச் ஆஃப் லேஸ் வந்து வாங்கிக்கோங்க.
உங்களுக்கு யூசேஜ் வந்து இருக்கும். நிறைய ட்ரெஸ் இந்த மாதிரி தைக்கும் போது நிறைய பண்ணுவீங்க. அதோட லென்த்தில் அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு வந்து கார்னரில் கொஞ்சமாக துணியை விட்டு அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நெக் பீஸ்க்கும் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். துணியை கொஞ்சம் விட்டு வச்சிங்கன்னா குத்தாது, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு சில பிளேஸ் குத்துன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தனியாக துணியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த தையலை வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே பேக்கில் வந்து ரெண்டு இது கொடுத்துருக்குறேன் பாருங்கள், கீழே ஒன்று மேலே ஒன்று கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேக்கில் நெக்குக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஆக்சுவலி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பீஸு அதுக்குள்ளே என் பையன் போய் கோவிலில் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டார், சாப்பிடு சாப்பிடுன்ட்டு. நான் ஸ்டிச் பண்ணுறதுனால நீ சாப்பிடுப்பான்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. அதுக்கடுத்து கையை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச்சில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது கையை வந்து அட்டாச் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி கிளாத் இல்லைன்னாலும் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணிங்கனாக்கா அது வந்து அட்டாச் மாதிரியும் இருக்காது, ரெண்டாவது ரொம்ப அழகாகவும் அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக அமையும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் லேஸ் கொடுத்துட்டேன். அந்த கார்னர் நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த அட்டாச்லேயும் வந்து பார்த்திங்கனாக்கா இதை வந்து சென்டரை அப்படி மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் படிமான் தையல் போட்டுட்டு அது பிறகு வந்து நீங்கள் லேஸ் வந்து அட்டாச் பண்ணிங்கன்னா ஒன் சைடாகவே வந்து லேஸ் வந்து நிற்கும் உங்களுக்கு கரெக்டாக. அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நழுவுற மாதிரி இருந்தது, அதனால தான் நான் படிமான் தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வந்து வச்சிடுறேன் ஃபுல்லாக. வந்து இது ஒரு கால் இன்ச்சு மினிமம் உள்ள லேஸ் தான், இது ரொம்ப பெரிய லேஸ் சொல்ல முடியாது. அதே மாதிரி சென்ட்ரு பார்ட்டை வந்து தெரிஞ்செடுத்துட்டு நீங்கள் அங்கேயும் வந்து ஒன்று வச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து யூக்கலேஜ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பீஸ் கொடுத்த மாதிரியே வந்து தெரியாது. இது வந்து 3/4 ஹேண்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம அடுத்த கையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி பீஸை வந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஏற்கனவே எப்படி வந்து கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு வந்து அடித்தோமோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரண்ட் வச்சு உள்ளே வந்து சின்ன சின்னதாக ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்து நம்ம எப்பயும் போல் மடித்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அந்த பிசிறு இருக்கிறதையும் வந்து கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து திருப்பி வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஸ்டேபிளாக நிற்கணும் நெக்கு. இது எப்படினாலும் நிற்குங்க நெக்கு வளைஞ்சி நெளிஞ்சி. ஓகேங்களா, இப்போ தைச்சாச்சு. அதுக்கடுத்து இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேஸ் வச்சுருவோம். அதுக்கு என்ன சைடு வந்து பென்சில் கட்டு இல்லையா, அந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு தையல் போட்டுட்டு நான் ஓவர் லாக் போட்டுடுறேன் அதுக்கு. இப்போ ரெண்டு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பாட்டம் பீஸை பாடிஸ்க்கு அட்டாச் பண்ணிடலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து அட்டாச் பண்ணலை, அதனால் சென்டர் பார்த்துட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு, அதே மாதிரி பேக் பீஸும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம்.
டபுள் ஸ்டிச் போட்டுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அளவு வந்து நம்ம 1.5 இன்ச்சில் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவுலேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம தையல் வந்து போட்டுருவோம். ஏன்னா போட்டுட்டோமுன்னா கரெக்டாக வந்து யூக்குலேஷன் வந்துடும். அது பிறகு நம்ம வந்து கை ஏற்றினோம்னாக்கா எப்பயும் ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது நான் சொல்லி தந்தனும், அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிப்பு வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி பிரச்சனை வந்து வரவே வராது. அது மாதிரி தான் நானும் இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட சரி, பாடி அளவு கரெக்ட் பண்ணிவிட்டு அது பிறகு ஹாம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை வந்து சிசர் கட்டில் சிசர் பண்ணிவிட்டு அது பிறகு வந்து நீங்கள் தைச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எஜ் எஜ் கார்னர் கரெக்டாக நின்றோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த தையல் மேலேயே டபுள் ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டுடலாம். கரெக்டாக போட்டுடுங்க, அந்த 1 இன்ச்சுனா 1 இன்ச்சை கரெக்டாக போட்டுடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிச்சு, கை ஒண்டி தான் வந்து ஏற்றணும். இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்துட்டோம் இல்லையா, இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ஏற்றிடலாம். லெஃப்ட் ரைட் வந்து பார்த்துக்கலாம், பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி உள்ளாழத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம அப்போ பீஸெல்லாம் அட்டாச் பண்ணி இதாக இருந்தது இல்லையா, அதனால் இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணிக்கிட்டு இப்போ ரைட் ராங் பார்த்துட்டு கரெக்டாக வந்து அந்த அக்கத்தில் நீங்கள் வந்து தையல் போடுங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுடுங்க. அதே மாதிரி தையல் போட்டுட்டு ரெண்டு தையலும் போட்டுடுங்க. ஒரு சிலர் ஒரு தையல் போட்டுட்டு அதை சரி பண்ணிவிட்டு திரு ரெண்டு தையல் போட்டிங்கன்னா தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஒரு பக்கம் பிடிச்ச மாதிரியெல்லாம் வரும். அதனால் அப்படியே ரவுண்ட்லேயே ஏற்றுனீங்கனாக்கா கரெக்டாக வந்து உங்களுக்கு எந்த பக்கமும் பிடிச்சி தைக்கிற மாதிரியே இருக்காது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ரவுண்டாக அந்த ரெண்டாவது ஸ்லீவும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு, ரெண்டு தையலும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கை வந்து எவ்வளோ அளவுன்றதை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஜாயிண்ட்டில் 1 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம ஒரு தையல் அதுக்கும் போட்டுக்கலாம். ரெண்டாவது தையல் போடும்போது பாதியில் வந்து கூட நிறுத்தலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ரெண்டு தையல் போட்டாச்சு, பாதியிலேயே நிறுத்திக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்லீவையும் வந்து அளவு வந்து அளந்துட்டு கை அளவு 5.25 வருது, அந்த 5.25 மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு கை வந்து ஸ்டிச் ஃபுல் பாடியிலேருந்து ஒரு தையல், ஸ்லீவ்லேருந்து பாடி வரைக்கும் பாட்டம் கீழே வரைக்கும் ஒரு தையல் போட்டுருங்க. அது பிறகு ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்டு தையல் போடும்போது நீங்கள் வந்து பாதியிலே வந்து நிறுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.